பேக் டு ரூம்ஸ் கேரேஜ். வண்டியை பார்த்தாலே உங்களுக்கு தமிழில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஹெலிவேட் தான் நம்ம ஆக்சுவலி எடுக்க போகிறோம், ஹோண்டா ஹெலிவேட். ஆக்சுவலி நம்ம கரண்ட்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஒலிம்பியா ஹோண்டா அம்பத்தூர் ஷோரூமில் தான் இருக்கும். ப்ரைஸ் டீட்டெயில் ஃபர்தர் ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் உங்கள் நம்பரோட இருக்கும், நீங்கள் கால் பண்ணி எப்போ வேணால் உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். நீங்கள் எடுக்க போகிற வண்டி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஹெலிவேட் தான் ஆக்சுவலி நம்ம கூட இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப லக்ஸுரியஸான லுக்கு உங்களுக்கு பார்த்தாலே. அந்த எஸ்யூவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக பார்த்திங்க அப்படின்னா. எஸ்யூ ஓவர் கம் பண்ணுற மாதிரி வந்த எஸ்யூ மாடல் தான் இது. ஆக்சுவலி அடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்துடுது, க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது, சைடில் வந்த கேமராஸ் வந்துடுது, சன்ரூஃப் வந்துடும் உங்களுக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பற்றி கண்டிப்பாக நான் பேசுவேன். இது வந்து எண்டில் வந்து உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இதில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இன்டீரியர் எக்ஸ்டீரியர், இன்ஜினோட ஸ்பெக் எப்படி இருக்குது, உள்ளே இன்ஜின் எப்படி இருக்குது, அந்த பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, அதை பற்றி தான் த்ரூ அவுட் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு 10 டேஸில் வந்து நம்ம டிரைவ் எடுத்துடலாம். டிரைவ் எடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குது ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு. ஆக்சுவலி நம்ம ஹோண்டானாலே அந்த ரியலபிலிட்டி, அந்த கம்ஃபர்ட் வந்து கம்பல்சரி நம்ம எல்லா வேரியண்ட்லேயும் இருக்கிறது நமக்கு தெரியும். இந்த வண்டியில் கம்பல்சரி நம்ம அந்த வண்டியை எதிர்பார்க்கலாம். நம்ம டிரைவ் பண்ணி பார்த்துட்டு கூட நான் என் சைட்லேருந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறது கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகிறோம். ஆக்சுவலி நம்ம பார்க்குற வேரியண்ட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ZX CVT. ஆக்சுவலி இந்த வேரியண்ட் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்ஜின் பே எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஒரு கையிலே தூக்க முடியலங்க, பயங்கர வெயிட்டாக ஃபீல் ஆகுது எனக்கு பார்த்திங்க அப்படின்னா. இருங்க நான் வச்சுட்டு வரேன். இன்ஜின் ஸ்பெக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 லிட்டர் பெட்ரோல் 4 சிலிண்டர் இன்ஜின் தான் அது. 121 PS பவரும் 145 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் CVT கண்ட்ரோல்ஸும் இதில் இருக்குது. ஃபயர் வால் ப்ரொடெக்ஷன்லாம் இங்கே பண்ணியிருக்காங்க, நல்லாவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்டாலேஷன் பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மேனுவலும் வருது, ஆட்டோமேட்டிக்காக வருது பார்த்திங்க அப்படின்னா. ஆக்சுவலி ஒரு சைட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரொம்ப லக்ஸுரியஸான ஒரு லுக்கில் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஒரு நார்மலான ஒரு கார் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பே இருக்காது. ஒரு லக்ஸுரியஸ் லுக்கு ஒரு கார் தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த நம்ம எப்பவுமே வந்து ஹெட்லாம் பொறுத்த வரையும் பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த ஹோண்டாவில் வந்து புது புதுசாக நியூவாக ஒன்று பண்ணுவாங்க. நம்ம ஹோண்டா சிட்டி லேட்டஸ்ட்டாக ஃபேஸ் லிஃப்ட்டில் கூட பார்த்திங்கன்னா 9 பிரான்ச்சஸ் வந்துச்சு. நம்ம அந்த லைட்ஸோட க்யூப்ஸ் பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு 8 க்யூப்ஸ் இருக்குது. இதில் ஒரு 8 க்யூப்ஸ் இருக்குது, 2 ப்ரொஜெக்டர் மாதிரி வச்சுருக்காங்க. ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே இதில் வருது, அது ஒரு சூப்பரான விஷயம். டிஆர் லைட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து நமக்கு வந்து இண்டிகேட்டரும் வந்துடுது. நான் சொன்ன மாதிரி அந்த க்ரோம் ஃபினிஷ் தான் ரொம்ப ரொம்ப என்ன அட்ராக்ட் பண்ண விஷயமே இதில் பார்த்திங்க அப்படின்னா. அந்த க்ரோம் வந்து லிட்ரலி அப்படியே ட்ராவல் ஆகி அங்கே போக முடியறது வந்து ஒரு சூப்பரான விஷயம். அதே மாதிரி இங்கே வந்து கிரில்லு, இந்த கிரில்லு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டெக்ஸ்சராகவும் சரி, அந்த லுக்காக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரீமியமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இந்த லாங்லேருந்து பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரண்ட் லுக்கு வந்து ரொம்ப நல்லாவே ஒரு அக்ரெசிவான ஒரு லுக்கை கொடுக்குறது வந்து அந்த கிரில்லு தான். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம விண்டோட ஸ்பேசிங் வந்து இந்த ஹேர் ஃப்ளோக்கான ஸ்பேசிங் வந்து இந்த இடத்துல வருது. ஆக்சுவலி இந்த இடத்துல நமக்கு வரல, இங்கே தான் வருது ஆக்சுவலி. அதே மாதிரி கீழேயும் உங்களுக்கு வந்து ஸ்பேசிங் வந்துடும், உங்களுக்கு ஃபாக் லாம்ப் வருது இந்த இடத்துல ஆக்சுவலி வருது. இந்த இடத்துல ஒரு பிளாக் ஃபினிஷ் கொடுத்து ரொம்ப யூனிக்காக வந்து அந்த ஸ்டைலை வந்து நல்லாவே எடுத்து கொடுக்குது. இந்த இடத்துல இந்த ஸ்கிப்பர்ட்ட ஒரு ஃபினிஷிங் வந்து த்ரோ அவுட்டாக நல்லா சூப்பராக இருக்குது. ஹோண்டா சீட்டில் எப்படி ஒரு அந்த 9 கட்ஸ் மாதிரி வந்ததோ அதே மாதிரி அந்த ஹோண்டா சீட் கூட நான் காட்டுற பாருங்க, தெரியுதா உங்களுக்கு அந்த 9 கட்ஸுன்றது தெரியுதா உங்களுக்கு. அதே மாதிரி யூனிக்காக வந்து இதில் வந்து அந்த யூனிக்காக பண்ண விஷயம் வந்து ஒரு கூடுதலான ஒரு சூப்பரான பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக தெரியுது. மற்ற காசோட கம்பேர் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு யூனிக்காக தெரியுது. வந்து ஆடட் ஆன் ஃபியூச்சர்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இந்த பேனட்டோட லுக்கு வந்து இந்த ஹோண்டா சீட்னால ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த கிங்ஸ் லுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பல்ஜிலான ஒரு லுக் வரும்ல, அந்த பேனட் வந்து இதுலேயும் ஆக்சுவலி அந்த த்ரோ அவுட் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் ப்ரெசன்ஸாக இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி ஒரு லுக் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னு தெரியும், நல்ல ஒரு பல்ஜிட் வருது, அப்படியே ஒரு ஃப்ளாட் அண்ட் லுக்கில் வருது, திருப்பி ஒரு பல்ஜிட் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நம்ம எடுக்கிற கலர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ப்ளூ கலர் இது. இது அதில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தான், இதில் வந்து டூவல் டோன் இது. இந்த ரூஃப் ரீல்ஸ் பாருங்கள், நல்ல ஒரு சில்வர் ஃபினிஷில் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் நிறையா கொடுக்காம அந்த யூனிஃபார்மாக அந்த லைன்ஸ் வந்து ட்ராவலில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சைட் வியூவில் பார்க்கும்போதும் நல்லா இருக்குது இந்த எண்டிங்கோட ஃபினிஷு. அதே மாதிரி இந்த எண்டிங்கோட ஃபினிஷ் கூட சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஓஆர் வந்து ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர் தான் இது. அதே மாதிரி இந்த க்ரோம் ஃபினிஷ் கூட
நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ப்ளூ டோன்லேயே கொடுத்து பண்ணாமல் அந்த குரோமில் கொடுத்து வந்து கூடுதலாக அந்த அழகு வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணி கொடுக்குறது பார்த்தாலே தெரியும். நமக்கு கிளாடு பிளாக் கலர் கிளாடு வந்து த்ரோட்டாக அப்படியே ட்ராவல் ஆகி அப்படியே போய் நிற்கிறது வந்துடும். அந்த சைட் ப்ரொஃபைல்லேருந்து பார்க்குறதுக்கு இன்னும் யூனிக்காகவும் நல்லாவே அந்த ஸ்டைலை வந்து நல்லாவே எடுத்து கொடுக்குது. அந்த கிளாடில் வந்து சில்வர் கொடுக்காமல் ஆக்சுவலி இந்த கலர்லேயே வந்து பேட்ச் பண்ணது வந்து சூப்பரான விஷயம் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா. உங்களுக்கு டயரை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நமக்கு பிரிஜ்ஸ்டோன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி R17 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. டயரை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா வீல் பேஸ் ஆக்சுவலி இந்த இந்த செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய வீல் பேஸ். இது அந்த வீல் பேஸ் எவ்வளோன்றது கீழே நான் போடுறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த லேன் கீப் அசிஸ்டோட கேமரா இங்கே இருக்குது ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேமரா இருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரிஞ்சு. இந்த இடத்துல வந்து லேன் கீப் அசிஸ்டோட கேமரா நமக்கு வந்துடுது. டெயில் லேம்போட லுக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D லுக்கில் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா. ஆக்சுவலி இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்குது கனெக்டட் டெயில் லேம். ஆக்சுவலி கனெக்டட் டெயில் லேம் மாதிரி கொடுக்காம பட் லுக் வைஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கனெக்டட் டெயில் லேம் கொடுத்தது வந்து சூப்பராக இருக்குது. இண்டிகேட்டராக இருந்தாலும் சரி, ரிவர்ஸ் பார்க்கிங் காக இருந்தாலும் சரி, ஆலஜன் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எலிவேட் அந்த பேட்ச் வந்துடுது. ஐவி டெக் அப்படின்றது அவங்களோட எப்போவுமே அந்த மஹோண்டா சீட்லாம் பார்ப்போம் ஐவி டெக் அப்படின்றது வந்து அது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சென்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சென்சர்ஸ் பேக்கில் வந்துடுது. ரிஃப்ளெக்டர் வந்து நம்ம ரெண்டு சைடில் இந்த ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிப் பிளேட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆக்சுவலி வந்து பில்ட் குவாலிட்டி வைஸில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அந்த பில்ட் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரியர் வைப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஷார்பின் ஆண்டனா நம்ம பூட் ஸ்பேஸ் எந்தளவுக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து நம்ம பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ்னால் கம்பல்சரி இந்த பூட் ஸ்பேஸை சொல்லலாம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 458 liters வந்து பூட் ஸ்பேஸில் இருக்கிறது வந்து ஒரு செமையான விஷயம்னா சொல்லலாம். ஆமாம், அதுக்காகவே நிறைய பேர் வந்து இதை நிறைய பேர் வாங்குவாங்க. பூட் ஸ்பேஸ் எனக்கு பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே வந்து எலிவேட் சொல்லலாம். பூட் ஸ்பேஸ் வந்து ஒரு பெரிய மேசிவான ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்குது. 458 liters பூட் ஸ்பேஸ் வந்து சூப்பரான விஷயம். 60-40 வந்து ரிக்ளைம் பண்ணிக்கலாம் நம்ம சீட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா. இங்கே ஒரு லைட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஊக் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேக் ஏதாவது மாட்டிக்கிறக்க அந்த ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரியரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயரோட இது ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த வச்ச இடமா இருந்தாலும் சரி, எப்படி அந்த லுக்காக இருந்தாலும் சரி, ஒரு சூப்பரான ஒரு லுக்கிங் கொடுத்துருக்காங்க. டூல்ஸ்லாம் இங்கே இருக்குது. R16 வந்து நம்ம டயர் வந்துடும். இந்த ஒரு டெக்ஸ்டரோட லுக் இருக்குது தெரியுமா, அந்த இந்த 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 இது வந்து சூப்பராக இருங்க. ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இன்னும் ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கான இடம் ஒன்று. அதே மாதிரி வேறு என்ன இருக்குது, வேறு எதுவும் மிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு டோட்டலாக கவர் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் சொன்னேன்ல அந்த இன்டீரியர்லாம் ஆக்சுவலி அல்டிமேட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. உட்காந்தவொடனே எனக்கு ஒரு ஃபீல் என்ன வருதுன்னா, ஒரு லக்ஸுரியஸ் காரில் ஒரு இன்டீரியர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி லிட்டரலி ஒரு ஃபீல் வருது எனக்கு. அதே மாதிரி இங்கே டிஸ்பிளே பார்க்குற ஒரு ஃபீலே எனக்கு கிடையாது. ஒரு டேப் எடுத்து வச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இந்த இன்டீரியர்ஸ் நான் சொன்னால் ஒரு இங்கே ஒரு ஹூட் ஃபினிஷ் கொடுக்காங்க, இங்கே ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் வருது. உங்கள் க்ரே ஃபினிஷாக இருக்கட்டும், பிளாக் ஃபினிஷாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடத்துல மைனூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் பண்ண இடம் கூட நல்ல ஒரு ஸ்டிச்சஸ் லுக்கு இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்டிச்சஸ் லுக் இருக்குது. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸு எல்லாமே த்ரோ அவுட்டாக அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வருது. ஆக்சுவலி இந்த டோரோட தக் எஃபெக்டை கேள்விப்பட்டேன். நல்ல சூப்பரான ஒரு குவாலிட்டி லுக் இருக்குது. இந்த டோரை க்ளோஸ் பண்ணால் கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த டைமண்ட் கட்டா லைவ் வந்து நம்ம எல்லா வண்டியிலும் பார்க்குறோம். அதே ஆஸ் யூஷுவல் நம்ம ஹோண்டா சிட்டியில் கூட இருக்க பாருங்கள், அதே மாதிரி லுக்கில் தான் இருக்குது. லிட்டரலி அதே ஒரு சிம்லர் ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. ஹேண்டில் பேர் வந்து நமக்கு வந்து சில்வர் ஃபினிஷில் கொடுத்து ஒரு சென்சார்ஸ்க்கான பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. மேனுவல் கொடுக்குறதுக்கான கீயும் இங்கே வந்து ஆடட் ஆன் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு நமக்கு வந்து ஒரு மேனுவல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல்லாக இந்த சைடில் வருது. இன்ஃபர்டைன்மெண்ட் ஃபுல்லாக இந்த சைடில் வந்து லெஃப்ட் ஹண்ட் சைடில் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து அந்த எல்லாமே வந்து ஒரு அந்த பட்டன்ஸாக இருக்கட்டும், ஆக்சுவலி நிறைய ஒரு பட்டன்ஸ் ஒரு ஃபீல் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா. நல்லா இருக்கு, ஆனால் கரெக்டாக அந்த டிசைன் தீம் வந்து நல்லா சூப்பராக எக்ஸலண்ட்டாகவும் பண்ணியிருக்காங்க. சென்டராக வந்து ஒரு ஹோண்டா லோகோ வந்துடுது. ஒரு கிரே ஃபினிஷாக இருக்கட்டும், ஒரு பிளாக் ஃபினிஷாக இருக்கட்டும், ஒரு பியானோ பிளாக் லுக்காக இருக்கட்டும், பார்க்க ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து இந்த இடத்துல ஆக்சுவலி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சூப்பரான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அடாஸ் ஃபியூச்சரு, க்ரூஸ் கண்ட்ரோலு, லேன் கீப் அசிஸ்டண்ட்டு, அந்த ஃபியூச்சர் வந்து ஒரு கூடுதலான ஒரு சூப்பரான விஷயமே சொல்லலாம் இதில். ஆக்சுவலி இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 வந்து பட்டன் ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் அது என்ன டம்மி தான். இந்த கண்ட்ரோல்ஸும் இந்த ரெண்டு கண்ட்ரோல்ஸும் ஆக்சுவலி இந்த சைடில் வருது உங்களுக்கு.
டோர் சைடில் பார்த்தா கூட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லெதர் ஃபினிஷ் வந்து இதுலேயும் தொடர்ட்டாக ட்ராவல் பண்ணுது. நம்ம லாங் ட்ரைவ்லாம் போனீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம தம்பை வந்து இங்கே வச்சுனா கூட ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் இல்லாமல் ஒரு லெதர் ஃபினிஷாக கொடுத்து வந்து நமக்கு வந்து இன்னும் கூட கம்ஃபர்ட்டை வந்து எந்தளவுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது ரொம்பவும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஒன் டச் பட்டன் கொடுத்துருக்காங்க, மீதெல்லாம் நம்ம வந்து ஒன் டச் வராது இதில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாக்கு அன்லாக்கு சூப்பரான இந்த லெஃப்ட் ரைட்டு ஓஆர்எம்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல நமக்கு சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருந்தா மற்ற கார் மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் எனக்கு. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு கிரே ஃபினிஷ் கொடுத்து வந்து ரொம்ப ரொம்ப அந்த ப்ரீமியம் வந்து இன்னும் கூட நல்லாவே எடுத்து கொடுக்குது. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸோட லுக்கு நல்லா இருக்குது. ஆக்சுவலி இன்டீரியர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த இன்டீரியர்ஸோட லுக்கு தான் இந்த இடத்துல இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த லேங் கீபோர்ட் அசிஸ்டன்ட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒரு பயங்கரமான ஒரு லோகோ ஒன்று வருது ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா. அதே மாதிரி இந்த விண்டோ ஓப்பனுக்கான ஒரு இண்டிகேஷன் வந்து சைடில் வந்து உங்களுக்கு காட்டுது. ஆக்சுவலி ஒரு சவுண்டோட இங்கே எலிவேட் ஆகுறது உங்களுக்கு தெரியுது, ஒரு சின்ன சவுண்ட் ஒன்று வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக தான் இது ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலி உள்ளே வந்து நம்ம உட்காந்த பிறகு இன்ஜின் நான் இப்போ ஆனில் தான் வச்சுருக்கேன், உள்ளே எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி உள்ளே பெருசாகவே எனக்கு பெருசாக ஒரு சவுண்ட்ஸே எதுவுமே தெரியவே இல்லை எனக்கு ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா. அதே மாதிரி இந்த டிசைன் தீமாக இருக்கட்டும், அனலாக் லுக்கில் தான் ஒரு டிசைன் தீம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பீடோமீட்டராக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பார்க்கிங்கில் இருக்குது அப்படின்றத ஒரு இண்டிகேஷன் இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரோலோட எல்லா ரேஞ்சுமே இல்லை வந்து கொடுத்துருக்கிறது வந்து கூடுதலாக ஒரு நல்ல சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் ஆக்சுவலி வந்து வண்டி ஆன் பண்ணேன். நான் உங்களுக்கு அந்த லேன் கீப்கான அசிஸ்டன்ஸ் வந்து இதில் வந்து ஆக்சுவலி இந்த ஓகே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு அதோடய கண்ட்ரோல்ஸாக இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு லைவாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், மற்றபடி உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சைடில் வந்துடும். உங்களுக்கு அந்த ஆர்பிஎம் மீட்டர்ஸு ஸ்பீடா மீட்ரு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பார்க்கவே ஒரு லக்ஸுரியஸான ஒரு கார் லுக்கு தான் ஆக்சுவலி எனக்கு தெரியுது. அந்த ஒரு எந்தளவுக்கு பண்ணணும் ஆக்சுவலி இன்ஜின் ஸ்டார்ட் ஆனவுடனே உங்களுக்கு வந்து ரெட் கலர் தெரியும், இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அந்த ஒயிட் கலரில் தெரியும் ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா. அதே மாதிரி பேடல் ஷிஃப்டர் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தெரிஞ்சு பேடல் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ரைட்டு உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடுது லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது உங்களுக்கு. நல்லா இருக்குது, சரியான ஒரு ஃபியூச்சர்ஸுக்காகவும் நல்லாயிருக்கு. இன்டீரியர்ஸ் பயத்தில் பார்க்கும்போதும் ஒரு லக்ஸுரியஸ் ஃபீல் கொடுக்குதான்னா கண்டிப்பாக இது கொடுக்குறது தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வந்து எஸ்யூவி வந்து செக்டாரில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, வண்டி நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி வந்து பெஸ்ட்டு சஜஷன் தான் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன். நான் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா. மேக்ஸிமம் கூலு, இந்த ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல்ஸு, இந்த மோட்ஸு, ஆக்சுவலி உள்ள அந்த மற்ற கண்ட்ரோல்ஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒயர்லெஸ் சார்ஜர்ஸு இங்கே வந்து நம்ம வந்து யூஎஸ்பி சார்ஜஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 12 வோல்ட் சார்ஜஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டு வந்து இந்த சிலரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கீரோட நாவ் கூட நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, அந்த கிரிப்பியான ஒரு ஃபீல் இருக்குது கை வச்சோடனே பார்த்திங்க அப்படின்னா, நல்ல ஒரு கிரிப்பியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கில் இருக்குன்னா பார்க்கிங்கில் இருக்கிறது கூட நம்ம இந்த டிஸ்பிளேல காட்டுறது ஒரு சூப்பரான விஷயந்தான். தெரிஞ்சு அந்த ரிவர்ஸு, நியூட்ரல், டிரைவு, ஸ்போர்ட் மோடு, அந்த நாலு மோடுமே ஆக்சுவலி வச்சுருக்காங்க இடத்துல. நம்ம ஸ்போர்ட்லாம் போட்டு ஓட்டிங்கன்னா நல்லாவே அந்த 1.5 லிட்டர் இதோட இன்ஜினோட ஃபோர்ஸ் வந்து எந்தளவுக்கு இருக்கும்னு நினச்சி பாருங்கள். பட் டர்போ மிஸ் பண்ணுவீங்க நீங்கள், ஆனால் என்ன கேட்டால் வந்து நம்ம ஓட்டுறதுக்கு 1.5 லிட்டர் இதுலேயும் வெரி கம்ஃபர்டபுள் டிரைவ் தான் எனக்கு தெரிஞ்ச வரையும். கண்டிப்பாக ஹேண்ட்ரஸ் வந்து கண்டிப்பாக இந்த ப்ரீமியமில் இல்லைன்னா நான் கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவோம், நானும் ஃபீல் பண்ணுவோம், நீங்களும் ஃபீல் பண்ணிடுவீங்க. இதில் வந்து ஹேண்ட்ரஸ் கொடுத்து வந்து ஒரு அந்த லெதர் ஃபினிஷில் கொடுத்து அந்த ஹேண்ட்ரஸ் கொடுத்து வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. லாக்கு அன்லாக்கு ஹோல்டு, இந்த ஹோல்டு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹார்ட் டைமில் நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா நம்ம ஒரு வெளியிலேருந்தே நம்ம வந்து இந்த ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஏசி ஆன் ஆகிக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா. டோட்டலாக உங்களுக்கு கூலிங் ஆகிடும் உள்ள. கொஞ்சம் சைடில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் ஓகே சென்டராக கொடுத்தது அது கூட ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். கை பிடிக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு பார்த்திங்க அப்படின்னா. ஆக்சுவலி நம்ம அந்த பிரேக்கான பெடல்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு கம்ஃபர்டான பிரேக் பெடல்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த கிளச் இல்லாதது வந்து நம்ம வந்து ஃபீல் ஆகக்கூடாதுன்றக்காக லெஃப்ட் லெக் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் எங்கே மிஸ் பண்ணிவிடுவாங்களோன்னு நினச்சேன் நான். இதில் வந்து கண்டிப்பாக அதை கொடுத்தது வந்து சூப்பரான விஷயம். ஆக்சுவலி நம்ம வந்து ரியரில் வந்து எந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குதுன்னு டோட்டலாக பார்த்துருவோம். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து சீட்டோட குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குன்றது தெரியும் உங்களுக்கு. எனக்கு நான் ஃபீல் பண்ணதான் லிட்டரலி நான் ஃபீல் பண்ணேன்னு நான் சொல்கிறேன். அந்த சீட்டோட குவாலிட்டி கூட அந்த ஹெட் ரெஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த ஹேண்ட் ரெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. எனக்கு வந்து லிட்டரலி நான் ஃபீல் பண்ணேன்னா ஒரு பிஎம்டபிள்யூ காரில் இருக்க லிட்டரலி எனக்கு அந்த ஃபீல் வருது ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா. லெக் ரூம்லாம் உங்களுக்கு வந்து
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மேசிவான உங்களுக்கு லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூமும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஹெட் ரூம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியா வெற்றி அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் இன்னும் அவுட்டு கூட பார்த்திங்க அப்படின்னா நான் உள்ளே ஏறுறதுக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப குனிஞ்செல்லாம் ஏறலை. ஆக்சுவலி ரொம்ப கம்ஃபர்டபுளாக உள்ளே ஏறினேன் நான். எட்ரெஸ்லாம் கரெக்டாக நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க எனக்கு தெரிஞ்சு. என்னடா இது நெகட்டிவ்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நெகட்டிவ்ஸ்லாம் லீடரே எனக்கு எதுவுமே ஃபீலே ஆகலை, நல்லா இருக்குது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் என்ன கொடுக்க முடியுன்றதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சன்ரூஃப் வந்துடுது உங்களுக்கு. ஆக்சுவலி நான் சொன்னேன்ல சீட்டோட சூப்பராக இருக்குங்க. அந்த லெதரோட ஃபினிஷ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. பின்னாடி அந்த ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது. ரியரில் பார்த்திங்க இந்த ஏசியோட கண்ட்ரோல்ஸ் இல்லை, ஏசி வந்து ஃபேன் பண்ணிக்கலாம், எனக்கு வேணுமா வச்சுக்கலாம் இல்லை எனக்கு வேணானா க்ளோஸ் பண்ணிக்கலாம், அதோட சிஸ்டம் மட்டும்தான் இருக்கிறதால. பட் கண்ட்ரோல்ஸ் இல்லை. அதெல்லாம் ஒயிட் லைட் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம எல்லோ லைட்ஸ் இல்லை. இங்கே ஒரு ஹேண்டில் பேக் கொடுத்துருக்காங்க, அவங்க ஒரு ஹேண்டில் பேக் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஊர் ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்றபடி எனக்கு அந்த ஸ்டிச்சஸ்லாம் கூட நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சன்ரூஃப் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு அவ்வளோதாங்க. சன்ரூஃபோட யூஸாக இருக்குது. ஆக்சுவலி பார்க்குறதுக்கு ரொம்ப லார்ஜாக இல்லாமல், ரொம்பவும் சின்னதாக இல்லாமல், ரொம்ப பெருசாகவும் இல்லாமல், ஒரு மினிமலிஸ்டிக்காக ஒரு லுக்கில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த லுக்கு பார்க்குறதுக்கு இந்த காருக்கு வந்து ரொம்ப சூட்டபுளான ஒரு லுக்கில் தான் இருக்குது. அப்படியே க்ளோசிங் பார்த்துடலாம். அந்த ஒன் டச் பட்டன்ஸு அப்படியே க்ளோஸ் பண்ணி. ப்ரைஸ் லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11 lakh ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 16 lakh வந்து ஃபினிஷ் ஆகும். அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலாக இன்னும் ப்ரைஸ் பற்றி டீட்டெயில்ஸ் நமக்கு இன்னும் வரல. கண்டிப்பாக ட்ரைவில் நம்ம இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை பற்றி ஓவராலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நான் சொன்ன ப்ரைஸ் லிஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, சேஞ்ச் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி இந்த ஹோண்டா ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு நிறைய ஃபியூச்சர்ஸ்டிக்காக இருக்கட்டும், நமக்கு என்ன இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு தேவையோ அது எல்லாமே இதில் கொடுத்தது கூடுதலான ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயமா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ரியல் லைஃப்பில் நமக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான ஒரு விஷயந்தான். நம்ம சிட்டி டிரைவாக இருந்தாலும் சரி, ஹைவே டிரைவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வண்டி ஒரு மேசிவான லுக் இருக்கும். நீங்கள் லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஃபீல் பண்ணதுன்னா ஒரு பிஎம்டி லுக்கில் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படின்னா இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். புதுசு புதுசாக நான் கார் லான்ச் ஆகிட்டுருக்கலாம், மோஸ்ட்லி நான் எடுத்து எடுத்து போட்டே தான் இருக்கிறேன் உங்களுக்கு. அதனால் மறக்காமல் வந்து எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு மைலேஜ் மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த கார் எடுத்து போகிறதுக்கும் நான் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் முடிஞ்சளவுக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது வண்டி வாங்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த வண்டியை சஜஷனாக கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.